இந்த வீடியோவை வழங்குவோர் மாஸ்டர்ஜி IIT அகாடமி ட்ரூ லீடர் இன் JEE அண்ட் NEET கோச்சிங் மாஸ்டர்ஜி IIT அகாடமி வேலூர் ஹலோ சூரியன் எஃப்எம் வியூவர்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆசனம் யோகதண்டாசனம் நம்மளோட பாடி வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும் எஸ்பெஷியலி நம்ம லெக் மசில்ஸ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் சக்ராசனம் வளையும் போது உங்களோட ஆர்ம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும் ஏன்னா நீங்க ஃபுல் பேலன்ஸ் வந்து நீங்க ஆர்ம்ஸ்க்கு தான் கொடுப்பீங்க புஜங்காசனம் செஸ்ட் ஓபன் பண்ணும் ஷோல்டர்ஸ் ஓபன் பண்ணும் சோ உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் வந்து நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம யோகா தண்டாசனம் எப்படி பண்றதுன்னு பாப்போம் நீங்க தரையில உட்கார்ந்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் கால் அதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சிட்டு உங்களோட பாதம் வந்து உங்களோட கையில வந்து டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வைக்கும் போது உங்களோட கை வந்து இந்த காலை வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களால ஒன்ஸ் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா காலை நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இந்த காலை வந்து இப்படி சைடுல கொண்டு வந்துருங்க சைடுல கொண்டு வந்துட்டு இப்படி கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்க இந்த பொசிஷன்ல உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சுனா அத உங்களோட ஆம்பிட் கிட்ட கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு உங்களோட கைய வந்து அதாவது உங்களோட இடது கைய வந்து இடது கால் முட்டில புடிக்கிற மாதிரி வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இந்த கைய சின் முத்திரையில வெச்சு வலது காலோட முட்டில விரிச்சுக்கோங்க இதுதான் யோக தண்டாசனம் இந்த பொசிஷன்ல நல்லா நீங்க வந்து ப்ரீத் பண்ணுங்க நார்மல் பொசிஷன்ல வரதுக்கு இந்த கைய வெச்சு இந்த காலை இப்படி கொண்டு வந்துங்க அவ்வளவுதான் அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம பண்ணலாம் இந்த யோகாசனம் பண்றதால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படினா நம்மளோட பாடி வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும் எஸ்பெஷியலி நம்ம லெக் மசில்ஸ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் நம்மளோட பாடி கண்ட்ரோல் அண்ட் பாடி பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் மெயினா நம்மளோட மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும் இதுதான் யோக தண்டாசனம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது புஜங்காசனம் நம்ம சக்ராசனம் பண்றதுக்கு முன்னாடி புஜங்காசனம் பார்க்கலாம் ஏன்னா வந்து புஜங்காசனம் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேக் பெயின் பண்றதுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி சோ அத பண்ணிட்டு நம்ம வந்து சக்ராசனம் பார்க்கலாம் புஜங்காசனம் பண்றதுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரி நீங்க வஜ்ராசனம் பொசிஷன்ல வந்துருங்க ஃபர்ஸ்ட் குனிஞ்சுக்கோங்க இது பேரு பலாசனம் சைல்ட் போஸ்னு சொல்லுவாங்க இந்த பொசிஷன் வந்துட்டு கை ரெண்டும் பிரிச்சுக்கோங்க அப்புறம் கால் ரெண்டும் பிரிச்சுக்கோங்க இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா முன்னாடி வந்து தலைய பின்னாடி கொண்டு வரும் மேல பாருங்க மேல பார்த்துட்டு மூச்சு நல்லா இழுத்து விடுங்க இது பண்ண அப்புறம் பேக் டு பலாசனம் புஜங்காசனம் பண்றதால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க வந்து வளையும் போது உங்களோட ஆர்ம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும் ஏன்னா நீங்க ஃபுல் பேலன்ஸ் வந்து நீங்க ஆர்ம்ஸ்க்கு தான் கொடுக்குறீங்க சோ உங்க ஆர்ம்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும் நீங்க வளையறதால உங்களோட ஸ்பைனோட ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் சோ நீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நீங்க உட்கார்ந்துட்டு நிறைய பேர் வந்து உட்கார்ந்துட்டே வேலை பாக்குறவங்களா இருப்பீங்க சோ உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கும் ஸ்பைன் ஸ்டிஃப்னஸ் பேக் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் சோ நீங்க இந்த யோகாசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறையும் பிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் நீங்க வலை இப்படி பேக் பெயின் பண்றதால உங்களோட செஸ்ட் வந்து ஓபன் ஆகும் சோ லங்ஸோட ஃபங்க்ஷனிங் வந்து இன்னும் நல்லா இருக்கும் உங்களோட ப்ரீத்திங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் சோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த யோகாசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது சக்ராசனம்
அதுக்கு நாம என்ன பண்ணனும்னா முதல்ல கீழ படுத்துறலாம் படுத்துட்டு கை ரெண்டும் பின்னாடி கொண்டு வாங்க கைய நல்லா இப்படி விரிச்சுக்கோங்க பின்னாடி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு கால் ரெண்டும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க அகலப்படுத்திட்டு உங்க கைகளை வச்சு உங்க உடம்ப லிஃப்ட் பண்ணுங்க இப்படி பண்ணுங்க உங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சுனா இன்னும் கூட கொஞ்சம் உள்ள போலாம் இல்லனாலும் பரவாயில்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் போனா போதும் போயிட்டு நல்லா பிரீத் பண்ணுங்க திரும்ப நார்மல் பொசிஷன் வர்றதுக்கு பின்னாடி கைய வந்து மடக்கி காலையும் மடக்கி பக்கா பொறுமையா ஃப்ளோர்ல பிளேஸ் பண்ணுங்க இப்படி வந்துட்டு பஸ்சிமோத்தாசனம் பொசிஷனுக்கு போங்க இந்த ஆசனம் ஏன் பண்றோம் அப்படினா நம்ம வந்து பேக் பெயின் பண்றோம் சோ நம்ம வந்து திரும்ப வந்து ஃப்ரண்ட் பெயின் பண்ணீங்கனா உங்களோட ஸ்பைனுக்கு நல்லது இல்லனா அதுக்கு அப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் பெயின் வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க சோ எப்பவுமே பேக் பெயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் பெயின் பண்ணீங்கனா உங்களுக்கு ரொம்ப நல்லது சக்ராசனமும் புஜங்காசனம் மாதிரிதான் நல்ல ஆம் பேலன்ஸ் உங்களுக்கு தரும் ஷோல்டர் ஓபன் பண்ணும் சோ உங்களுக்கு பிரீத்திங் செஸ்ட் ஓபன் பண்ணும் ஷோல்டர்ஸ் ஓபன் பண்ணும் சோ உங்களுக்கு வந்து பிரீத்திங் வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஆர்ம் மசில் ஷோல்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களுக்கு டைஜஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதுதான் சக்ராசனம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை வழங்கியோர் மாஸ்டர்ஜி IIT அகாடமி ட்ரூ லீடர் இன் JEE அண்ட் NEET கோச்சிங் மாஸ்டர்ஜி IIT அகாடமி வேலூர்